அனைவருக்கும் மதி வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது சாக்ரிட்டிஸின் பார்வையில் தகுதியான மாணவர்கள் யார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு கோல்டன் கேட் திரிபுலேஸ் என்னும் யூடியூப் சேனலில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்படுகிறது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் அதாவது சாக்ரடீஸ் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு மாணவன் அல்லது மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அல்லது பணக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்லை அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஆனால் அவர்களிடம் இருக்க வேண்டும் முக்கியமான ஒன்று அவர்களுக்கு ஒரு தேடல் இருக்க வேண்டும் மாணவர்களிடம் தேடல் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் அதாவது ஒரு நபருக்கு தண்ணீர் தாகம் எடுத்துக்கொண்டு அவர் எங்கேமே கிடைக்கவில்லை என்றால் அது எப்படி தேடி தேடி அலைவாரோ அதுபோல் ஒரு தேடல் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் லட்சியம் என்ன வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் எதற்கு பெருந்தோம் நம்மால் என்னென்ன செய்ய முடியும் என பல பல வகையானவற்றில் ஒரு தாகம் இருக்க வேண்டும் ஒரு தேடல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாணவர்களை தான் அவர் தகுதியான மாணவர்கள் என்று அழைத்தார்கள் அப்படிப்பட்ட மாணவர்களிடமிருந்து அவர் குரு என்பது எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை கைமாறாக அதாவது அதற்கு மாறாக தன்னிடம் இருந்த பொருட்களை மாணவர்களுக்கு செலவிட்டார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அறிஞர் தான் சாக்ரடிஸ் நாமும் இது போன்ற செயல்களை செய்வோம் நாட்டை பாதுகாப்போம் நாட்டை வளர்ப்போம் ஏழ்மையை ஒழிப்போம் அதற்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒளிப்பதிவில் அதாவது ஜிஜிஎஸ் என் ஒளிப்பதிவில் அறிவியல் அறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் இன்னும் முக்கியமான நாட்டிற்கு பாடுபட்ட தலைவர்களும் மக்களுக்கு உதவி செய்த தலைவர்களும் ஒரு நல்ல நிலையில் மேன்மை நிலையை செய்த அனைத்து வகை தலைவர்களை பற்றியும் அதாவது குருமார்களை பற்றியும் இன்னும் அறிவியல் அறிஞர்கள் பற்றியும் இதில் ஒளிபரப்பு செய்யப்படும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இதை பாருங்கள் நன்றி வணக்கம்